அன்பார்ந்த மேல்நிலை முதலாம் ஆண்டு கணக்கு பதிவியல் மாணவர்களே, வணக்கம். பேரேட்டு கணக்குகள் பாடத்தில் பயிற்சி கணக்குகளை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். 4வது சாப்டர் பேரேடு பாடத்தில் பயிற்சி கணக்குகளை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இந்த அமர்வில் பயிற்சி வினா 3 பார்க்க இருக்கிறோம். 2018 ஜனவரி 1 அன்று வினோத் என்பவர் ஏடுகளில் கீழ்கண்ட இருப்புக்கள் காணப்பட்டன. சொத்துக்கள் ரொக்கம் ₹40,000, சரக்கிருப்பு ₹50,000, ராம் என்பவரிடமிருந்து பெற வேண்டியது ₹20,000, இயந்திரம் ₹40,000, பொறுப்புகள் விஜய் என்பவருக்கு செலுத்த வேண்டியது ₹10,000. தொடக்க பதிவினை தந்து வினோத்தின் முதல் கணக்கில் எடுத்தெழுதவும். தொடக்கப்பதிவும் நம்ம இதற்கு தர வேண்டும். இப்போ தொடக்கப்பதிவை எழுதி பேரேட்டு கணக்குகளில் வினோத்தோட முதல் கணக்கு வரைக்கும் உள்ள பேரேட்டு கணக்குகளில் எப்படி இந்த தொடக்கப்பதிவை எடுத்தெழுதுவது என்பதை சொல்ல போகிறோம். இப்போ முதல்ல வழக்கம் போல் காலம் சோபன் பண்ணியிருக்கேன். பயிற்சி வினா 3, வினோத் ஏடுகளில் தொடக்கப்பதிவு, குறிப்பேட்டு பதிவுக்குள்ள காலம்ஸ் போட்டிருக்கேன். 4 விவரம் பேரேட்டு பக்கையின் 10 வரவு. இதுக்கு கீழேயே பேரேட்டு கணக்குகள் தொடங்க இருக்கிறோம். 2018 ஜனவரி 1 தேதி எழுதியாச்சு. 2018 ஜனவரி 1 ரொக்கம் ₹40,000, அப்போ ரொக்க கணக்கு 10. சரக்கிருப்பு ₹50,000, இப்போ சரக்கிருப்பு கணக்கு 10. ரொக்க கணக்கு 10, ₹40,000. சரக்கிருப்பு கணக்கு 10, ₹50,000. ராம் என்பவரிடமிருந்து பெற வேண்டியது, அப்போ ராம் கணக்கு 10, ₹20,000. இயந்திரம் ₹40,000, அப்போ இயந்திர கணக்கு 10. இயந்திர கணக்கு 10, ₹40,000. இதையெல்லாம் சொத்துக்கள். அடுத்து பொறுப்புகளில் விஜய் என்பவருக்கு செலுத்த வேண்டியது 10,000, அப்போ விஜய் கணக்கு வரவு. விஜய் கணக்கு வரவு 10,000. இப்போ வரவு காலத்தில் எழுதணும். இப்போ சொத்துக்கள்லேருந்து பொறுப்புகளை கழிச்சிட்டோன்னா முதல் கிடைக்கும். முதல் கணக்கை வர வைக்கணும். வினோத்தோட முதல் கணக்கை வர வைக்கணும். அப்போ வினோத் முதல் கணக்கு வரவு, சொத்துக்கள்லேருந்து பொறுப்புகளை கழிச்சிடணும். 40, 50, 90, 110, 150, 150,000. 150,000 10,000 போனால் 140,000 முதல். 150,000 ரூபா சொத்துக்கள், அதில் 10,000 ரூபா பொறுப்புகள் போனால் 140,000 ரூபா வினோத்தோட முதல் கணக்கு. விளக்கு குறிப்பு சிம்பிளாகவே எழுதிடலாம். தொடக்கப்பதிவு. அப்போ இதற்கான தொடக்கப்பதிவு ரொக்க கணக்கு 10, 40,000, சரக்கிருப்பு கணக்கு 10, 50,000, ராம் கணக்கு 10, 20,000, எந்திர கணக்கு 10, 40,000, விஜய் கணக்கு வரவு 10,000, வினோத் முதல் கணக்கு வரவு 140,000. இந்த தொடக்கப்பதிவை பேரேட்டில் எடுத்து எழுதணும். அதுக்கு கணக்குகள் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ரொக்க கணக்கு, சரக்கிருப்பு கணக்கு, ராம் கணக்கு, இயந்திர கணக்கு, விஜய் கணக்கு, வினோத் முதல் கணக்கு. சொத்து கணக்குகள் எல்லாம் பற்றிருப்பு காட்டும். ரொக்க கணக்கு 10, சரக்கிருப்பு கணக்கு 10, ராம் கணக்கு 10, எந்திர கணக்கு 10. அப்போ இந்த கணக்கில் எல்லாம் 10 பக்கத்தில் இருப்புக்கொன்னு எழுதணும். எழுதிடுவோம். ரொக்க கணக்கோட 10 பக்கத்தில்
ஜனவரி 1, 2018 இருப்பு கீகோ எவ்வளவு? 40,000. அதே மாதிரி சரக்கு இருப்பு கணக்கோட பற்று பக்கத்தில் ஜனவரி 1ஆம் தேதி இருப்பு கீகோ 50,000 ரூபா. அடுத்து ராம் கணக்கோட பற்று பக்கத்தில் ஜனவரி 1 இருப்பு கீகோ. ராம் கணக்கு பற்று 20,000. எந்திர கணக்கு பற்று 40,000. எந்திர கணக்கோட பற்று பக்கத்தில் ஜனவரி 1 இருப்பு கீகோ 40,000. விஜய் கணக்கு வரவு. இப்போ விஜய் கணக்கோட வரவு பக்கத்தில் ஜனவரி 1ஆம் தேதி இருப்பு கீகோ 10,000. அதே மாதிரி வினோத் முதல் கணக்கோட வரவு பக்கத்தில் இருப்பு கீகோ கீழ் கொண்டு வரப்பட்டது 1,40,000. இப்போ தொடக்க பதிவை பேரேட்டில் இந்த மாதிரி தான் எடுத்து எழுதணும். பயிற்சி வினா 3, முதல்ல தொடக்க பதிவு எழுதியிருக்கோம். அடுத்து பேரேட்டு கணக்குகள், தொடக்க பதிவை பேரேட்டில் கணக்குகளில் எடுத்து எழுதியிருக்கோம். விஜய் கணக்கில் வரவிருப்பு, வினோத் முதல் கணக்கில் வரவிருப்பு. நன்றி மாணவர்களே.